ப்ரோ வேற லெவல் ப்ரோ கண்டார ப்ரோ. நான் இது வரைக்கும் நான் கன்னட படம் பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம். ஸோ வேற லெவலு, கிளைமேக்ஸில் நிறையா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இது வரைக்கும் பார்க்காதனால இதான் ஃபஸ்ட் டைமு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. கண்டார படம் நல்லா இருக்கு, அதில் சீன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கு, ஆக்டிங்கும் எல்லாம் டயலாக் எல்லாமே நல்லா இது பண்ணிகிட்ருக்குது, பிஜிஎம்மும் நல்லா இதாக பண்ணிகிட்ருக்கு, எல்லாமே இதாக இருக்குது. கண்டாரா படம் நல்லா இருக்குது, ரிஷப் செட்டி ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, அப்புறம் நம்ம தமிழ் ஆக்டர் கிஷோர் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கன்னடா ஃபேன்ஸும் இல்லாமல் அந்த அவங்க இதில் இருக்க அந்த புல் ரேஸ் அதை வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட கல்ச்சரை இது பண்ணி காட்டியிருக்காங்க. இப்போ வந்துட்டு எல்லோரும் ஃபேமிலியோட இந்த இதில் வந்து நம்ம பார்க்கலாம், பார்க்குறோமா, நல்லா சூப்பராகவே இருக்குது மூவி. படம் வந்து சூப்பராக இருக்குது, கண்டாரா படம் வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியில் வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்குது. படம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் அளவுக்கு வந்து அந்த ஹைப்பில் இருக்குது படம் வந்து. ஒவ்வொரு சீன் வந்து அந்த கேஜிஎஃப்க்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ வந்து படம் வந்து ஓடிட்டுருக்கு. கன்னடா இண்டஸ்ட்ரியை தாண்டி தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த படம் வந்து ஓடுறதை தவிர நல்லா ஓடிட்டுருக்கு. பிஜிஎம் வந்துட்டு நல்லா போட்டிருக்காங்க, சீனுக்கு ஏற்ற மாதிரி அப்போ இது பண்ணியிருக்கு, எல்லா பிஜிஎம்மும் இதாக இருக்குது. ரெண்டு ஹாஃப்மே நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுறுசுறுன்னு போகுது. கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இந்த கேஜிஎஃப் மாதிரியே இதுவும் வந்து பிஜிஎம் நல்லா இருக்குது. சேம் அந்த கம்பெனியை தான், சேம் ப்ரொடக்ஷன், அதே டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல். நல்லா அதுக்கேற்ற மாதிரி கேஜிஎஃப் ஈக்குவலாக கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஆக்டிங் எல்லாம் நல்லா இதாக பண்ணிருச்சு, எல்லாமே சூப்பர் சூப்பராக. ப்ரோ கேஜிஎஃப்ங்கும் போது அது வேற லெவல் ப்ரோ. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இருந்தாலும் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, ப்ரோ சிசப்சிக்கா ஒரு அவர் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா அவரை பார்த்ததுலேயே நான் வேற லெவல் வாங்கிட்டேன் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இதான் மியூசிக் எல்லாம் பயங்கரமாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க மியூசிக்கு. அந்த அந்த எருமை வந்து பிடிக்கிற சீனாக இருக்கட்டும், ஹீரோ என்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தனித்தனியாக மியூசிக் போட்டிருக்காங்க, பிஜிஎம் நல்லா இருக்கு. அது முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்துட்டு கன்னட இண்டஸ்ட்ரி சொல்கிற மாதிரி ஒரு புது ஐடென்டிட்டி இது கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஆஃப்டர் கேஜிஎஃப் இந்த மாதிரி இப்போ கன்னட மூவிஸ் நல்லா இப்போ பார்க்குறாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ நல்லா தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து கன்னட இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போ நல்லா பார்க்குறாங்க, மக்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ கேஜிஎஃப்க்கு அப்புறம் த்ரிபிள் சார்லி அப்படின்னு ஒரு படம் வந்தது, அந்த ரெண்டு படமே நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த மூணாவது படம் ஹிட் அடிச்சிருக்கு, தொடர்ந்து மூணு படம் வந்து ஹிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா வளர்ந்துட்டுருக்கு இண்டஸ்ட்ரி, பார்த்து கற்றுக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. ஆடியன்ஸ் எப்படி சீட்டில் உட்கார வைக்கணும் அதை பார்க்கணும். வருஷத்துக்கு நிறைய படம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஹிட்டு கொடுத்தாங்கன்னா போதும், அந்த இண்டஸ்ட்ரி வந்து முன்னுக்கு வந்துடும். கண்டாரா மூவி நல்லா இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்க வேண்டிய படம். அதான் ப்ரோ, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு தான் கலாச்சாரம், அங்கே பார்த்தீங்கன்னா எரும மாடு தான் அந்த கலாச்சாரம், அதை வச்சு கொண்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டோரிக்கு வந்து அது பேஸாக இருந்தது, நல்லா இருந்தது. கந்தாரா படம் நல்லா தானே இது, அதில் தான் சொல்லிட்டு நல்லா சூப்பராக இது பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். கேஜிஎஃப் லெவலில் தானே இது, அதுலனா நம்ம ஜல்லிக்கட்டில் மாடு வச்சு இது பண்ணுறாங்க, அதில் எரும மாட்டை வச்சு பண்ணுறாங்க, நல்லா தான். வேற லெவலில் இருந்துச்சு எரும மாட்டு ரேஸு. தமிழர்கள் வந்து ஜல்லிக்கட்டு பண்ணுவாங்க, அவங்க வந்து எரும மாட்டு வச்சு பண்ணியிருக்காங்க, வேற லெவலில் இருக்கு ப்ரோ. ஹீரோ நல்லா தான் பண்ணிக்கிறாங்க, அதுலனா கொஞ்சம் கன்னடாவில் எத்துறாங்க, இதில் தமிழில் எத்துந்தா நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். ஆ ஃபேமிலி நல்லா இன்ட்ரெஸ்ட் தான் போயிட்டு இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.